பணியில் சித்தா காலேஜ் அருகில் அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சமூக ஆர்வலர் இயேசு சபை பாத்திரியார் ஸ்டீன் சுவாமி உள்ளிட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் மக்கள் குடியுரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் பாளையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கல்வியாளர் ஹென்றி சரம் தலைமை வகித்தார். பாளைமறை மாவட்ட முன்னாள் ஆயர் ஜூடு பால்ராஜ் முன்னிலை வகித்தார். ஜமாத்துல் உலமா சபை மாநில தலைவர் காஜா முகைதீன் துவங்கி வைத்தார். இதில் திமுக மாவட்ட செயலாளர் அப்துல் வஹாப், மாவட்ட செயலாளர் சங்கர பாண்டியன், மதிமுக மாவட்ட செயலாளர் நிஜாம், மா கம்யூனிஸ்ட் செயலாளர் பாஸ்கரன், மாவட்ட சிறுபான்மை நலக்குழு தலைவர் பழனி, இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் பழனி, மமக செயலாளர் ரசூல் மைதீன், எஸ்டிபிஐ செயலாளர் ஹயாத் முகமது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயலாளர் சுரேஷ், மா கம்யூனிஸ்ட் எம் எல் ரமேஷ், தமிழ்முக செயலாளர் பிலால் உட்பட பலர் பேசினர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் மேலப்பாளையம் இளைஞர்கள் முகமது இஸ்மாயில், சையது சதகதுல்லா, சிராஜித்தின், உஸ்மான், ரிஸ்வான், சயுபுத்தீன், ஆமிர், சையது கிதர், காஜா முகமது ஹசன், நிசார், சஹத், அப்துல், அபுல் ஹசன், இத்ரீஸ் முகமது அமீர், மாலிக் ப்ரோஸ்கான், காஜா மைதீன் உட்பட 20 நபர்கள் திமுக நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் அப்துல் வகாப் அவர்கள் முன்னிலையில் திமுக கழகத்தில் இணைந்து மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இதில் நெல்லை மத்திய மாவட்ட மேலப்பாளையம் திமுக கழகத்தினர் எஸ் துபை, சாகுல், கிமு சாகுல், ஹமீத் இஸ்மாயில், அலிஷேக் மன்சூர், ரம்சான் அலி, வெய்யன்சன்ஸ், டி எஸ் எம் ஓ பாதுஷா, சாலி மௌலானா, காஜா சித்திக் அலி ஆலிம் உடனிருந்தனர். அவருடைய உரிமை பிரச்சனைகளை அவர் தொடர்ந்து கலப்பணியாற்றி வருகிறார். மட்டுமல்லாமல் இன்றைய தினத்திலே அவர் கடந்த 8 தேதி அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மகாராஷ்டிராவினுடைய மாநிலத்திலே 2018 ஆண்டு ஜனவரி 1 நடந்த ஒரு போராட்டத்திலே அந்த போராட்ட நிகழ்வுக்கோ அந்த போராட்ட பகுதிக்கோ செல்லாத நிலையிலும் கூட அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மட்டுமல்ல, அவரை போல 16 மனித உரிமை போராளிகள் கைது செய்யப்பட்டு எண்ணெயினுடைய அந்த கொடுஞ்சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்ட நிகழ்வை 8 தேதி கைது செய்திருக்கிறார்கள். 10 தேதி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவர் பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்கள் கடுமையான கண்டன அறிக்கையை வெளியிட்டு தங்களுக்கான ஆதரவை இதன் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதோடு இன்னொரு செய்தியை நாம் கூற கடமைப்பட்டுள்ளோம். அவருக்கு கைது செய்யப்பட்ட இயேசு சபை பாதிரியார் திரு ஸ்டேன் சுவாமி செய்த குற்றம் என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வி. வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.